ஹலெலூயா. கரங்களை உயர்த்தி சொல்வீங்களா? ஹலெலூயா. இன்னும் சத்தமாய் சொல்லலாமா? ஆமேன், ஹலெலூயா. பொதுவாக சொல்லுவாங்க, 100 ஆண்களை கூட ஒரு ரூம்ல வச்சிடலாம், ஆனா 10 பெண்களை வச்சா என்ன சொல்றீங்க? கேட்கலையே. சலசலப்பா? இல்ல, இன்னைக்கு எதிரியோடைய பாளையத்துல சலசலப்பு உண்டாக போகிறது. ஹலெலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹலெலூயா. இந்த நேரத்துல ஆன்டி சொன்னது போல என்னுடைய தாயாரை அதிகமாய் நினைக்கிறேன். ஏலியம்காக அவங்க அதிக பிரயாசப்படுவாங்க. இந்த பெண்கள் ஊழியத்துக்காக அநேக நாள் இதற்காக ஆயத்தப்பட்டு வருவாங்க. மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் அவர்களுடைய ஜபங்கள், அவங்களுடைய வழி நடத்துதல் என இங்கே வந்து நிற்க செய்திருக்கிறது. ஹலெலூயா. இன்றைக்கு எங்கே வந்திருக்கிறோம்? வாய்களை திறந்து கொஞ்சம் சொல்லலாமா? எங்கே வந்திருக்கிறோம்? கோடம்பாக்கத்துக்கா? அக்னி முகாமுக்கு வந்திருக்கிறீங்க. ஹலெலூயா. எத்தனை பேருக்கு ஆசையாக இருக்கு நான் அக்னியாய் மாறணும்? எத்தனை பேருக்கு ஆசையாக இருக்கு, உண்மையாக ஆசையாக இருக்கிறீங்களா அக்னியாய் மாறணும்? எப்படி அக்னியாய் மாற முடியும்? எப்படி அக்னியாய் மாற முடியும்? நம்மை நாமே பலிபீடத்தில் வைக்கும் பொழுது, ஹலெலூயா, பரலோகத்திலிருந்து அக்னி வந்து அதை பலிபீடத்தில் இருக்கிற அந்த பலியை பட்சிக்கும். ஹலெலூயா, ஹலெலூயா. நம்ம இன்னைக்கு பலிபீடத்தில் நம்ம வைக்க போகிறோம். ஆண்டவரே, என்னை முழுவதுமா என்னை பலிபீடத்தில் என்னை சமர்ப்பிக்கிறேன், உம்முடைய அக்னி என் மேலே போடுங்கப்பா. ஹலெலூயா. என்னை எத்தனை பேர் கேட்க போகிறீங்க, ஆண்டவரே என்னை அக்னியாய் மாற்றுங்க. ஹலெலூயா. நம்மை பலிபீடத்தில் வச்சிட்டா போதும், அக்னியை போட வர்றது ஆண்டவர். ஹலெலூயா. அக்னியை போட செய்வது ஆண்டவர். ஹலெலூயா. ஆனா ஒரே ஒரு காரியம் ரொம்ப முக்கியம், பலிபீடத்துல பலியை செலுத்தும் பொழுது அந்த பலி பழுதற்றதா இருக்கணும். ஹலெலூயா. கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய பலிகளை குறித்து நம்ம வாசிக்கிறோம், அது பழுதற்றதும் குறைவற்றதுமா இருக்கணும். இன்றைக்கு ஆண்டவர் சமூகத்துல அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்கலாமா? எல்லாரும் எழுந்து நின்று ஒரு நிமிஷம், ஆண்டவரே அக்னி முகாமுக்கு வந்திருக்கிறேன், என் அக்னியாய் மாற்றுவீங்களா ஆண்டவர்? என்னை முழுவதுமாய், ஹலெலூயா, பழுதற்றதாய் ஒரு விசையாய் என்னை சுத்திகரிங்க. பலிபீடத்துல செலுத்திட்டா போதும், அவர் மீதியான காரியத்தை பார்த்து கொள்வார். ஹலெலூயா. பலிபீடத்துல நம்ம விடுறதுதான், ஹலெலூயா, நம்முடைய சுயத்தை, நம்முடைய எல்லா காரியங்களை பலிபீடத்துல செலுத்திருங்க இன்னைக்கு. ஹலெலூயா. சொல்லுங்க, ஆண்டவரே என்னிடத்துல காணப்படுகிற பழுதுகளை இன்றைக்கு, ஹலெலூயா, இன்றைக்கு எலியா அந்த ஆல்டரை, அந்த பலிபீடத்தை பழுது பார்த்தான், ஆண்டவருடைய அக்கினி வானத்திலிருந்து இறங்கினது. ஹலெலூயா. இன்றைக்கு நாமே அந்த பலியா இருக்கிறோமே. ஹலெலூயா. ஆண்டவர் இறங்கணுமே, அக்கினியால் நம்மளை பட்சிக்கணுமே. நம்மிடத்துல காணப்படுகிற எல்லா பழுதுகளையும், ஹலெலூயா, நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. உங்களிடத்துல இருக்கிற குறைகள் உங்களுக்கு தெரியும். வீண் பேச்சு, பெருமை, ஹலெலூயா, பொறாமை, புறங்கூறுதல், முறுமுறுப்பு இருக்கிறதா? இந்த நேரத்தில் ஆண்டவரிடத்துல சமர்ப்பிங்க. ஆண்டவரே என்னை பலியாக ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லுவீங்களா? பலியாக ஒப்பு கொடுக்கிறேன். பழுதற்ற காணிக்கையை அவர் அங்கீகரிக்கிற தேவன். வானத்திலிருந்து அக்கினியை அவர் போட அவர் போதுமான தேவனா இருக்கிறார். சொல்லுங்க, ஆண்டவரே என்னை உகந்த காணிக்கையாய். அந்த பாடல் எல்லாருக்கும் தெரியும்ல, ஜெபமாக அர்ப்பணித்து ஆண்டவரே என்னோட வாழ்க்கையில் இருக்கிற தேவையற்ற குணங்கள், தேவையற்ற சுவாபங்கள், ஹலெலூயா, வாயை திறந்தா தேவையில்லாத வார்த்தைகள், வேண்டாம் ஆண்டவரே, வேண்டாம் ஆண்டவரே, வேண்டாத பலவீனங்கள், ஆண்டவரே உகந்த காணிக்கையாய் சொல்லுவீங்களா? உகந்த காணிக்கையா உகந்த சுகந்த வாசனையா, நுகந்த மகிழுமையா, சுகந்த வாசனையை முழுவதுமாய் பட்சித்துக் கொள்ளுங்கப்பா. சுகந்த முழுவதுமாய் ஆட்கொள்ளுங்க. உகந்த காணிக்கையாய், உகந்த காணிக்கையாய் உப்பு கொடுத்து
சுவாபங்களை நீர் மாற்றினதற்காக ஸ்தோத்திரம். எங்களை ஆண்டவரே முழுவதுமாய், ஆண்டவரே எங்களை முழுவதுமாய், எங்கள் ஆவி ஆத்மா சரீரம், எங்கள் சிந்தனை, எங்கள் இருதயத்தின் யோசனைகள் எல்லாவற்றையும் சமூகத்தில் நாங்கள் கீழ்ப்படுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே பலியாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. வானத்திலிருந்து நீர் அக்னியாய் இறங்கி வந்ததற்காக ஸ்தோத்திரம். எங்களை முழுவதுமாய் அபிஷேகிக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய வார்த்தை கொண்டு எங்களோடு இடைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன். உட்கார்ந்து கொள்வோம். இன்றைக்கு நமக்கு ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறாங்க வேதத்தை தியானிக்க. சொல்ல முடியுமா வாய்களை திறந்து? அநேகருக்கு ஆதரவா இருந்த பேப்பையால். ஹல்லேலூயா. அந்த வசனத்தை எடுத்து வாசிக்கலாமா? ரோமர் 14:1-2 வசனங்கள். சகோதரி, சுத்தவான்கள் கேட்டபடி ஏற்றுக்கொண்டு எந்த காரியத்தில் உங்கள் உதவி அவளுக்கு தேவையாயிருக்கிறதோ அதிலே நீங்கள் அவளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவளை உங்களிடத்தில் ஒப்புவிக்கிறேன். அவள் அநேகருக்கும் எனக்கும் கூட ஆதரவாயிருந்தவள். ஆமேன். ஹல்லேலூயா. இங்க பெபேயாளை குறித்து நம்ம பார்க்கிறோம். பவுல் அவங்களை குறித்து ஒரு அருமையான ஒரு டெஸ்டிமனி அங்க கொடுக்கறாங்க இல்லையா, ஒரு சர்டிபிகேட் கொடுக்கறாங்க. பெபேயாளை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது அவங்க ஒரு சகோதரி என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. அவங்க ஒரு பெண்ணா இருக்கிறாங்க, அவங்க ஒரு சகோதரி என்று சொல்லப்படுகிறது. அவங்க இன்னொரு காரியம் பார்க்கும் பொழுது அவங்க ஊழியக்காரி என்று அங்க குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, பரிசுத்த வான்களுக்கு ஏற்றபடி ஏற்றுக்கொண்டு அப்படின்னு சொல்லும் பொழுதே நம்ம அங்கிருந்து புரிந்து கொள்கிறோம் அவங்க ஒரு பரிசுத்த வாட்டியாய் வாழ்ந்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, எந்த காரியத்தில் உங்கள் உதவி அவர்களுக்கு தேவையாயிருக்கிறதோ அதிலே நீங்கள் அவளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவளை உங்களிடத்தில் ஒப்புவிக்கிறேன். அவள் அநேகருக்கும் எனக்கும் கூட ஆதரவாயிருந்தவள். ஹல்லேலூயா. சொல்லுங்க, அநேகருக்கு ஆதரவாயிருந்தவள். வாய்களை திறந்து சொல்லுங்க, அநேகருக்கு ஆதரவாயிருந்தவள். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்மை அப்படிப்பட்ட ஒரு சகோதரியாய், அப்படிப்பட்ட ஒரு பெண்ணாய் மாற்ற போகிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆதரவு அளிக்கிற பெண்களாய் நம்ம மாற போறோம். எத்தனை பேர் சொல்றீங்க ஆமேன்? ஹல்லேலூயா. சரி, எப்படி ஆதரவாய் மாறுவது? சில காரியங்களை நம்ம வேதத்திலிருந்து துரிதமாய் நம்ம தியானிக்க போகிறோம். திருப்பிக் கொள்ளலாமா? ஆதியாகமம் 40:7 திருப்பிக் கொள்ளுங்க. ஆதியாகமம் 40:7-8 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்போம்.
காவல் பண்ணப்பட்டிருந்த பார்வோனுடைய பிரதானிகளை நோக்கி, உங்கள் முகங்கள் இன்று துக்கமாயிருக்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், சொப்பனம் கண்டோம், அதற்கு அர்த்தம் சொல்லுகிறவன் ஒருவனும் இல்லை என்றார்கள். அதற்கு யோசேப்பு, சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்குரியதல்லவா? அவைகளை என்னிடத்தில் சொல்லுங்கள் என்றான். அப்பொழுது பானபாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நோக்கி, என் சொப்பனத்திலே ஒரு திராட்சை செடி எனக்கு முன்பாக இருக்க கண்டேன். அந்த திராட்சை செடியிலே மூன்று கொடிகள் இருந்தது, அது துளிர்க்கிறதா இருந்தது. ஏழு வசனங்கள், ஏழு எட்டு வசனங்களை நம்ம பார்க்கும் பொழுது அங்க பார்க்கிறோம், அந்த சிறைச்சாலையில ஒரு காரியம் நடக்கிறது. பானபாத்திரக்காரரும் சுயம்பாகியும் ஒரு சொப்பனத்தை காண்கிறார்கள். ஏழாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது அவன் தன் எஜமானுடைய வீட்டில் தன்னோடே காவல் பண்ணப்பட்டிருந்த பார்வோனுடைய பிரதானிகளை நோக்கி, உங்கள் முகங்கள் இன்று துக்கமா இருக்கிறது என்ன என்று கேட்டான். ஹாலலூயா. யோசேப்பு இருக்கிற இடம் என்ன? சிறைச்சாலை. சிறைச்சாலையில் தன்னோடு இருந்தவர்களுடைய முகங்கள் வேறுபட்டிருக்கிறத அவர் காண்கிறார். அங்கே கண்டு அவர் என்ன செய்கிறார்? உங்கள் முகங்கள் இப்படி இருக்கிறதே என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி விசாரிக்கிற ஒரு யோசேப்பை நம்ம பார்க்குறோம். இருக்கிறது என்ன இடம்? சிறைச்சாலை. நம்முடைய வாழ்க்கையில் கூட அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கை சிறைச்சாலை போல, கதவுகளெல்லாம் பூட்டப்பட்ட நிலை, இருள், கட்டப்பட்ட சூழ்நிலை, எங்கேயுமே போக முடியாது, ஃபியூச்சர் எப்படி இருக்குது தெரியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? இங்கே யோசேப்பை குறித்து பாருங்கள். அவரே ஒரு போராட்டத்தில் தான், பிரச்சனையில் தான் இருக்காரு. ஆனால் அங்கே அந்த மனிதர்களை பார்த்து, உங்கள் முகம் இப்படி இருக்கிறதே என்னாச்சு என்று அங்கே ஒரு விசாரிக்கிற ஒரு குணத்தை நம்ம பார்க்குறோம். ஹாலலூயா. ஒரு வார்த்தை தான் அங்கே பார்க்குறோம், என்னாச்சு இல்லையா? அந்த வார்த்தை இல்லையா, அந்த ஆதரிக்கிற வார்த்தை நம்மள இன்னைக்கு காணப்படணும். ஹாலலூயா. நீங்கள் சொல்லலாம், நானே பிரச்சனையில் இருக்கிறேன், நானே போராட்டத்தில் இருக்கேன், நானே ஒரு சிறையிருப்பில் தான் இருக்கேன், பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றம் இல்லை, குடிகார கணவன், பிள்ளைகள் கீழ்ப்படிதல் இல்லை, என் குடும்பத்தில் அற்புதங்கள் இல்லை, ஆசீர்வாதங்கள் இல்லை, நான் எப்படி இன்னொருத்தரை விசாரிக்கிறதுன்னு கேட்குறீங்களா? என் யோசேப்புடைய வாழ்க்கையில் பாருங்கள், சிறைச்சாலையில் அவர் ஆதரிக்கிற ஒரு மனிதனாய் காணப்பட்டார். ஹாலலூயா, ஹாலலூயா. ஆசீர்வாதம் இல்லை நீங்கள் சொல்கிறீங்களா? பிரச்சனையூடாக நான் போகிறேன்னு சொல்றீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் பிரச்சனைகள் எதற்கு தெரியுமா? நீங்கள் மற்றவர்களை ஆதரிக்க. ஹாலலூயா. நீங்கள் அதே பாதையில் எத்தனை பேர் போறாங்க? உங்களுக்கு குழந்தை இல்லையா? உங்களுக்கு தான் தெரியும் அதோடைய வேதனை என்னன்னு சொல்லி. ஈஸியா குழந்தை பெற்றவர்களுக்கோ, ஈஸியா திருமணம் ஆனவங்களுக்கோ அந்த வேதனை தெரியாது. ஒரு டிலே வழியாக நீங்க போறீங்களா? ஒரு தாமதமான ஒரு சூழ்நிலை வழியா போகிறீங்களா? வனாந்திரத்தின் வழியா போகிறீங்களா? ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார், அதே பாதையில் எத்தனை பேர் போறாங்க அந்த வேதனை உனக்கு தெரியுமே. அவர்களை பார்த்து ஒரு வார்த்தை, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார், ஆண்டவர் உங்களை தேற்றுவார், ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதம் செய்வார் என்று அந்த சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஹாலலூயா, அந்த ஆதரிக்கிற வார்த்தை நம்முடைய நாவல காணப்படணும். ஹாலலூயா. உங்கள் பாடுகள் மத்தியில ஆண்டவர் உங்களை நடத்துகிறார் என்றால் எதற்கு ஆதரிக்க சொல்லுங்க? பாடுகள் எதற்கு ஆதரிக்க சொல்லுங்க? பாடுகள் எதற்கு ஆதரிக்க? ஹாலலூயா. மதர் தெரேசா ஒரு முறை ஒரு வீதி வழியாக போய்கொண்டிருந்தாங்களாம். போய்கொண்டிருக்கும் போது ஒரு வீட்டிலிருந்து ஒரே பிள்ளைகள் அழுகிற சத்தம். உடனே அந்த வீட்டின் கதவை தட்டி, அந்த தட்டி அங்கே உள்ள இருந்து ஒரு பெண் வந்தாங்களாம். என்னாச்சும்மா, பிள்ளைகள் இப்படி அழுகிறாங்களே, என்னாச்சுன்னு கேட்கும்போது அந்த பெண் சொன்னாங்களாம், சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆனது, சாப்பாடு இல்லை, பிள்ளைகள் பசினால் அழுகிறாங்க அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே அதை தாங்க முடியாமல் மதர் தெரேசா என்ன பண்ணாங்களாம், ஓடி போய் கொஞ்சம் சாப்பாடை ஒரு பேக் பண்ணி, ஒரு பார்சல் பண்ணி எடுத்துட்டு வந்து அந்த சகோதரியிடத்தில் கொடுத்தாங்களாம். உடனே அந்த சகோதரி என்ன பண்ணாங்களாம் தெரியுமா, டக் டக்குன்னு கொஞ்சம் பிளேட்லலாம் போட்டு அந்த பிள்ளைகள்கிட்ட கொடுத்துட்டு மீதி இருக்கிற சாப்பாடை அப்படியே ரேப் பண்ணி வெளியில் ஓடுனாங்களாம்.
உடனே மதர் தெரசா கேட்டாங்க, எங்கம்மா ஓடுறீங்க, பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்கன்னு சொல்லும் பொழுது அந்த சகோதரி சொன்னாங்களாம், அடுத்த தெருவில் என்னை போலவே ஒரு குடும்பம் இருக்கிறது, பசியோடு இருக்கிறாங்க, பிள்ளைகள் என்னுடைய பிள்ளைகள் போல அழுது கொண்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு நான் கொண்டு போய் கொடுக்க போகிறேன். ஹாலலூயா. நைட்டுக்கு அவங்களுக்கு சாப்பாடு இருக்கானா தெரியல, நாளைக்கு அவங்களுக்கு சாப்பாடு இருக்குமானா தெரியல, ஆனால் என்னை போலவே ஒரு தாய் அங்கே வேதனையோடு இருக்கிறாங்க, என் குழந்தைகளை போலவே அங்க ஒரு குழந்தை அழுது கொண்டிருக்கிறது, நான் ஆதரிக்க ஓடுகிறேன். அவங்களுடைய நிறைவில் அல்ல, அவங்க நல்ல நிலைமையில் இருக்கும் போதல்ல, குறைவில். இன்றைக்கு குறைவோடு நீங்க வந்திருக்கிறீங்களா? உங்களுக்கு என்ன குறைவு என்பது எனக்கு தெரியாது, ஆனா ஒன்று மட்டும் நிச்சயம், உங்களை அந்த குறைவின் வழியாக, அந்த வனாந்திரத்தின் பாதை வழியாக ஆண்டவர் நடத்துகிறார் என்றால் நீங்க மற்றவர்களை ஆதரிக்க, ஹாலலூயா, உங்களுக்கு ஒரு நிச்சயம் இருக்குல்ல, இந்த பாதை சீக்கிரத்தில் முடிய போகிறது, அதை மற்றவர்களுக்கு நீங்கள் சொல்வீங்க என்றால் ஆண்டவர் எவ்வளவு உங்களை குறித்து ஹாலலூயா அவர் மகிழ்ச்சியாக இருப்பார். ஹாலலூயா. எங்களுடைய அம்மா எப்போவுமே சொல்லுவாங்க, ஆண்டவர் நம்மை ஒரு பாதையில் நடத்துகிறார் என்றால், ஊழியத்தில் நடத்துகிறார் என்றால், குடும்பத்தில் நடத்துகிறார் என்றால், அதே பாதையில் இருக்கிற எத்தனையோ மக்கள், எத்தனையோ மக்கள் அவர்களுக்காக ஜெபிக்க, ஹாலலூயா. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்களா? நான் என்ன பிரச்சனை வழியாக போனாலும் என்னுடைய வாய் முறுமுறுக்காது, மற்றவர்களை நான் பார்ப்பேங்க. அம்மா இன்னொரு காரியத்தை சொல்வாங்க, ஒரு இது இல்லை அது இல்லை நீ நினைக்கும் பொழுது உன்னை விட கீழாக இருக்கவங்களை யோசிய, உன்கிட்ட இருக்க எவ்வளோ ஆசீர்வாதங்கள் இருக்குது. சில நேரம் காலேஜ் படிக்கும் பொழுது நம்மளுக்கு தான் புது புது ட்ரெஸ்ஸாக போடணும்னு ஆசையாக இருக்கும்ல, அம்மா ட்ரெஸ் இல்லை எனக்கு புதுசு வேணும்னு சொல்லும் பொழுது சொல்லுவாங்க, உன்னோட கீழாக இருக்கிறவங்க, உன்னோட ஏழைகளை யோசித்து பாரு, உங்ககிட்ட இருக்கிறது எவ்வளவு ஏராளமான ஆசீர்வாதங்கள். நீங்கள் சொல்லுங்கள் ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே இன்றைக்கு நீங்கள் என்னை பாதையில் நடத்துகிறீங்க, நான் ஆதரிக்கிறவராய் மாறுவேன் சொல்லுவீங்களா? ஆதரிக்கிறவளாய் நான் மாறுவேன் சொல்லுவீங்களா? கண்களை மூடி ஒரு மிஸ்ஸை சொல்லுங்கள், ஆண்டவரே நான் ஆதரிக்கிறவளாய் மாறுவேன் அப்பா, இந்த பிரச்சனை பார்த்து நான் முறுமுறுக்க மாட்டேன், ஏன் இந்த பிரச்சனை, ஏன் எனக்கு மட்டும் நான் சொல்ல மாட்டேன். ஒரு வார்த்தை, உன்னுடைய ஒரு விசாரிப்பு அன்றைக்கு அன்றைக்கு அந்த பான பாத்திரக்காரனுடைய வாழ்க்கையை மாற்றினது. ஹாலலூயா. தொடர்ந்து வாசிக்கலாமா? ஆதியாகமம் 45:5-7. என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாயும் விசனமாயிருக்கவும் வேண்டாம். ஜீவ ரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். 7 வாசிக்கிறேன். பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடே காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். ஹாலலூயா. ஏன் பிரச்சனை? ஏன் இந்த பாதை வழியா என்னை நடத்துறாரு? மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க. இங்க சொல்கிறார் யோசேப்பு, உங்களை ஆதரிக்க, ஹாலலூயா, தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். ஹாலலூயா. தேவன் தான் என்னை அனுப்புகிறார். ஹாலலூயா. தேவன் தான் என்னை விற்று போட்டார். தேவன் தான் என்னை இந்த பாதையில், இந்த சிறைச்சாலையின் பாதையில், இந்த இருளின் பாதையில, இந்த கஷ்டத்தின் பாதையில தேவனே என்னை நடத்துகிறார். ஏன்? என் குடும்பத்தை, ஹாலலூயா, நான் ஆதரிக்க. ஹாலலூயா. கண்களை மூடி கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே இந்த பிரச்சனை கண்டு, ஆண்டவரே நான் சோர்ந்து எத்தனையோ நாட்கள் படுத்துட்டேன், எத்தனையோ நாட்கள் நம்முடைய பிரச்சனைகளை பார்த்து பார்த்து வேதனையில் அப்படியே உட்கார்ந்துட்டோம், ஆனா இன்றைக்கு உங்களை தெரிந்து கொண்டதன் நோக்கம் என்ன, நீங்க இங்க வந்து உட்கார்ந்திருக்கிறது நோக்கம் என்ன, நீங்க மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய், மற்றவர்களை தேற்றுகிறவர்களாய், மற்றவர்களை ஆதரிக்கிறவர்களாய், இந்த பாடுகள் மத்தியில மற்றவர்களுக்கு நீங்க திடன் சொல்லுகிறவர்களாய் நீங்க மாற போறீங்க. ஹாலலூயா. ஆண்டவரே என்னை அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இந்த பாடுகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க, பாடுகளுக்காக ஸ்தோத்திரம், வாய்களை திறந்து சொல்லுங்க, பாடுகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே பாடுகளினால் அநேக காரியங்களை எனக்கு கற்றுக் கொடுக்கிறீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே இதே பாடல, இதே பாடு வழியாய் செல்லுகிற ஒவ்வொரு குடும்பத்தையும் தாங்க என்னை நான் அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹாலலூயா. நம்ம எல்லாருக்கும் தெரியும்,
யோசேப்புடைய தகப்பனார் ஹாலலூயா கடைசியில் தன்னுடைய மகன்கள் எல்லாரையும் ஆசீர்வதிக்கும் போது ஒரு வார்த்தை யோசேப்பை குறித்து சொல்லுகிறார். யாராவது சொல்ல முடியுமா? யோசேப்பு கனி தரும் செடி. ஹாலலூயா சொல்லுங்க. நான் கனி தரும் செடி, நான் கனி தரும் செடி. யோசேப்புடைய வாழ்க்கை எல்லாமே ஸ்மூத்தா போல. ஹாலலூயா. எவ்வளவு பாடுகள் நீங்க யோசித்து பாருங்க. நமக்கு சிறைச்சாலை இருக்கிறதா? நமக்கு சிறைச்சாலை அனுபவங்கள் இருக்கிறதா? நம்முடைய குடும்பத்தார் விற்று போட்டாங்களா? இல்லையே. எவ்வளோ ஆண்டவர் நன்மையாய் நடத்துகிறார். ஒரு சின்ன சின்ன பிரச்சனை ஆனாலும் இன்றைக்கு முடிவெடுத்திருக்கிற ஹாலலூயா. பிரச்சனைகள் எதற்கு சொல்லுங்களேன் சத்தமா? பாடுகள் எதற்கு? ஆமே, நம்ம ஆதரிக்கிறவர்களாய் மாறணும். ஹாலலூயா. இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்கலாமா? எஸ்தரின் புத்தகத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. எஸ்தர் 4:15-16. மொர்தெகாய்க்கு மறுபடியும் சொல்ல சொன்னது, நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரையெல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன். நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னாள். அப்பொழுது மொர்தெகாய் புறப்பட்டு போய் எஸ்தர் தனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்தாள். ஆமென். இங்கே எஸ்தரை குறித்து நம்ம பார்க்குறோம். எஸ்தர் பட்ட ஸ்திரீயாய் அரண்மனையில் ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு லைஃபை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாமே இருந்தது இல்லையா? வேலைக்கு ஆட்கள் இருந்தது, அருமையான வஸ்திரங்கள், ராஜ போஜனை எல்லாமே இருந்தது. ஹாலலூயா. அவங்க கம்ஃபர்டபுள் லைஃப்பில் வாழும் பொழுது ஒரு பிரச்சனை வருகிறது. யூதர்களை அழிக்கணும்னு சொல்லி அங்கே ஒரு சட்டம் பிறப்பித்தது. ஆனால் அதனால் எஸ்தர் என்ன செய்கிறாங்க? அந்த வசனங்களை பார்க்கும் பொழுது, நான் செத்தாலும் சாகிறேன். ஹாலலூயா. என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பார்க்கிறேன், நான் என்னுடைய ஜனங்களுக்காக நான் ஆதரிக்கிறவளாய் நான் மாறுவேன். ஹாலலூயா. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் எனக்கு பிரச்சனையே இல்லை, எனக்கு போராட்டமே இல்லை. நான், என் குடும்பம், என் பிள்ளைகள், எனக்கு கொடுத்த நல்ல கணவன், எனக்கு கொடுத்த நல்ல ஐஸ்வர்யம், எனக்கு கொடுத்த நல்ல லைஃப் அப்படின்னு நீங்கள் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார், நான் எதற்காக உனக்கு இந்த ஒரு வாழ்க்கையை கொடுத்தேன்? எதற்காக உனக்கு இந்த சமாதானமான வாழ்க்கையை கொடுத்தேன்? எதற்காக உனக்கு இந்த ஐஸ்வர்யத்தை கொடுத்தேன்? உங்களுக்காக அல்ல, அது மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருப்பதற்காக. ஹாலலூயா. இன்றைக்கு உங்களை பார்த்து கேட்கிறார் ஆண்டவர், மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் உங்கள் ஆசீர்வாதம் இருக்கிறதா? ஹாலலூயா. ஒரு பானை நிறையா தண்ணியை நிரப்பி அப்படியே வச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது எப்படி மட்ட தண்ணியாய் மாறும்? அதில் ஆரோக்கியம் இருக்குமா? அதில் கொசு வந்து உட்காரும், அது முட்டையிடும். அதில் குடித்தா என்ன ஆகும்? டெங்கு, மலேரியா, என்னென்னமோ காய்ச்சலெல்லாம் வரும்னு சொல்லுவாங்க. ஆனால் அதே பானையில் தண்ணி நிரம்பி நிரம்பி வழிந்து கொண்டே இருந்தால் இமேஜின் பண்ணி பாருங்கள், அது மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். அந்த தண்ணீரும் ஆசீர்வாதமான ஒரு ஆரோக்கியமான தண்ணீராக இருக்கும். ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார், எதற்கு உங்களை ஆசீர்வாதமாய் நான் வைத்திருக்கிறேன்? எதற்கு உங்களை உயர்ந்த பதவியில் வைத்திருக்கிறேன்? எதற்கு உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவான ஒரு ஹஸ்பண்டை கொடுத்திருக்கிறேன்? மற்றவர்களுக்கு நீங்க ஆசீர்வாதமாக இருக்க. ஹாலலூயா. என் குடும்பம், நான், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய சந்தோஷம், என்னுடைய சுகம் என்று வாழ்ந்ததெல்லாம் போதும். பிரியமானவர்களே, எத்தனை பேர் ஹாலலூயா ஒரு சென்சஸ் சொல்லுது, நம்மளுடைய இந்தியாவில் ஒரு முறை கூட, வருஷத்தில் ஒரு முறை கூட புது ட்ரெஸ் போடாத எத்தனையோ பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஹாலலூயா. நம்ம எத்தனை ட்ரெஸ் வாங்குகிறோம்? இன்றைக்கு இப்போ கிறிஸ்மஸ் வருகிறது, நம்ம என்னென்னலாம் வாங்கணும்னு நம்ம லிஸ்ட் போட்டிருக்கிறோம், பிளான் பண்ணுறோம். மற்றவர்கள் இல்லாதவர்களை யோசித்து பாருங்கள். நீங்கள் கொடுக்குற ஒரு சின்ன ஒரு 200 ருபீஸ் வர்த் சாரியாக இருக்கலாம், ஆனால் அது மற்றவர்கள் இல்லாதவர்களுக்கு கொடுக்கும் பொழுது அது எவ்வளவு சந்தோஷத்தை அவங்களுக்கு கொடுக்கும் தெரியுமா? இன்றைக்கு உங்களுடைய ஆசீர்வாதம் எதற்கு? உங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்தது எதற்கு? மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருப்பதற்காக. ஹாலலூயா, ஹாலலூயா. நீதிமொழிகள் 22:22 திருப்பிக் கொள்ளுங்க. நீதிமொழிகள் 22:9 வசனத்தை வாசிக்க கேட்போமா? கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான்,
அவன் தன் ஆகாரத்தில் தரித்திரனுக்கு கொடுக்கிறான். ஹாலலூயா. நம்முடைய சில வீடுகளில் நான் பார்த்து கேள்விப்பட்டிருக்கிறேன், சமையல் செய்யும் பொழுது அரிசி பானையில் வைக்கும் பொழுது ஒரு பிடி அரிசி எடுத்து வைப்பாங்களாம். எத்தனை பேர் அதை செய்கிறீங்க? ஒன்று. இவ்வளோ பெரிய கூட்டத்தில் வெறும் ரெண்டு பேர் அதை செய்கிறீங்க. இன்றைக்கு நம்ம ஒரு முடிவு எடுக்கலாம், ஒரு சின்ன பிடி எடுக்கலாமே, ஃபுல்லாக எடுக்கலாம், வேண்டாம் ஒரு சின்ன பிடி, இல்லை நம்ம மற்றவர்களுக்கு அதை சேர்த்து வைத்து ஆதரவாக இருக்கலாமே. நம்ம நிறைய பேர் ஒரு ஏழைகள் வரும்பொழுது, பிச்சைக்காரங்க வரும்போது நம்ம முகத்தை திருப்பி கொள்ளுகிறோம். யாருக்குமே பிரியமானவர்களே, மற்றவர்களிடத்துல போய் கையேந்தி நிற்கணும், மற்றவர்களிடத்துல போய் கேட்கணுன்றது விருப்பமே கிடையாது. ஆனால் அவங்க சூழ்நிலை என்ன செய்கிறது இல்லையா? ஆண்டவர் உங்களிடத்துல யாராவது வராங்க, உங்களிடத்துல யாராவது கேட்கிறாங்க என்றால் உங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார் இல்லையா? ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நீங்கள் கொடுக்க பழகுங்கள். ஹாலலூயா. இன்றைக்கு ஆதரிக்கிறது இல்லை. ஹாலலூயா. கணவன் குடும்பத்தை கணவன் ஆதரிக்கிறார் என்றால் எதற்கு செய்றீங்க? உங்க அம்மாக்கு எதுக்கு செய்றீங்க? உங்க குடும்பத்துக்கு எதுக்கு செய்றீங்க என்று கேள்வி கேட்கிற பெண்களா இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார், உன்னை ஆசீர்வதித்திருக்கிறேனே, உன் கண்ணுடைய கையை பலப்படுத்தி இருக்கிறேனே, உங்கள் பொருளாதாரத்தை ஆசீர்வதித்திருக்கிறேனே, நீ கொஞ்சம் கொடுக்கறதுனால குறைஞ்சு போயிருவீங்களா? இல்ல, உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ஹாலலூயா. உங்களை ஆதரிக்கும்படி உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ஹாலலூயா. என்னுடைய தாயாருடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது, நல்ல ஒரு அவங்களோட தகப்பனார் ஒரு நல்ல தொழில் அதிபர், நல்ல ஒரு சௌகரியமான வாழ்க்கை வாழ்ந்தாங்க. ஆனா திருமணம் பண்ணினதுக்கப்புறம் அவங்க ஊழியத்தில் முழு நேரமாக இருக்கிறதுனால அநேக கஷ்டங்கள், அநேக பணத்தேவைகள். ஆனாலும் யாராவது வந்து கேட்டாங்க, இல்லை என்னுடைய அப்பாவோட ஃபேமிலியில் ஏதாவது ஒரு பிரச்சனை, என்னுடைய தகப்பனாருடைய மூத்த அண்ணன் அவர்களுக்கு அடிக்கடி சுகவீனமாவாங்க, அடிக்கடி ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். எங்களுடைய அம்மா சொல்லுவாங்க, நம்மளுக்கே இருக்காது ஆனாலும் கொடுப்போம். ஹாலலூயா. நம்முடைய தேவைகளுக்கே இருக்காது தான் சில நேரம், ஆனால் ஒருத்தங்க தேவையாக இருக்கும் பொழுது நம்ம கையை நீட்டினோமானால் அதை விட பெரிய ஆசீர்வாதம் எதுவுமே இல்லை. ஹாலலூயா. மற்றவர்களுக்கு நாம் ஆசீர்வாதமாக இருக்கிறதை காட்டிலும் ஒரு பெரிய ஆசீர்வாதம் இல்லை. இன்றைக்கு ஒருவேளை எதுக்கு அவங்களுக்கு கொடுக்குறீங்க, எதுக்கு உங்கள் அம்மாவுக்கு செய்கிறீங்க, எதுக்கு உங்களுடைய சகோதரனுக்கு செய்கிறீங்க என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் பேசிக்கொண்டு முறுமுறுத்து கொண்டு வரீங்களா? உங்களுடைய உயர்வு, உங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு அல்ல, உங்கள் நிமித்தம் மற்றவர்களை ஆசீர்வதிப்பதற்கே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ஹாலலூயா. அர்ப்பணித்து ஒரு நிமிஷம் ஜெபிச்சிடலாமா? கண்களை மூடி சொல்லுங்க, ஆண்டவரே ஹாலலூயா. அன்றைக்கு நம்ம வாசிக்கிறோம், ஆஸ்திகளால் ஆஸ்திகளால் ஆண்டவருக்கு ஊழியம் செய்த பெண்களும் இருந்தாங்களாம். ஆஸ்திகளால் உங்களுக்கு இன்றைக்கு ஆஸ்திகள் ஆண்டவரை கொடுத்திருக்கிறாரா? போதுமான அளவுக்கு சம்பளம் கொடுத்திருக்கிறாரா? போதுமான அளவுக்கு வசதிகளை கொடுத்திருக்கிறாரா? மற்றவர்களுக்கு ஆதரவாய் மாறுவீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார். அன்றைக்கு பெபேயாளை குறித்து அங்க சாட்சி சொல்லுகிறாங்க பவுல், எனக்கு ஆதரவா இருந்தால், அநேகருக்கு ஆதரவா இருந்தால், ஐயோ இந்த அம்மாவா, இந்த அம்மா கிட்ட ஒன்றும் செல்லுபடி ஆகாது, ஒரு பைசா தர மாட்டாங்க, கையை திறக்க மாட்டாங்க, ஒரு உதவி செய்ய மாட்டாங்க. அப்படிப்பட்ட சாட்சி உங்களிடத்துல காணப்படுகிறது. ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே என்னை ஆசீர்வதித்தது மற்றவர்களை ஆசீர்வதிப்பதற்காக, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். என் கைகளை நீர் பலப்படுத்தியிருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். என் கைகளை பலப்படுத்தியிருக்கிறீங்களே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னுடைய ஆஸ்திகளினால ஊழியர்களை தாங்க, இன்னைக்கு சொல்லுங்க, ஊழியங்களை தாங்க நான் அர்ப்பணிக்கிறேன். ஹாலலூயா. உதாரணத்துவமாய் நீங்க கொடுக்கும் பொழுது எந்த படியில நீங்க அளக்கிறீங்களோ அதே படியில உங்களுக்கும் அளக்கப்படும். ஹாலலூயா. நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்க நீங்க வாய்களை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே கடந்த நாட்கள்ல நான் மற்றவங்க உதவிக்கு வரும் பொழுது நான் மறுத்து விட்டேன், உன்னிடத்துல உதவி செய்ய திராணி இருக்கும் பொழுது நீ மற்றவர்களுக்கு உதவி செய்யாமல் இருக்க கூடாதுன்னு நம்ம பார்க்கிறோமே. இன்றைக்கு அர்ப்பணித்து ஜெபிங்க, ஆண்டவரே நான் உதவி செய்ய, என்னுடைய ஆஸ்திகளால மற்றவர்களை ஆதரிக்க, என்னுடைய ஆசீர்வாதங்களினால நான் மற்றவர்களை ஆதரிக்க இன்றைக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா, என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஒருவேளை கடந்த நாட்கள்ல ஒருவேளை உங்க குடும்பத்தை ஆதரிக்காமல் இருந்த காரியங்கள் உண்டானால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு
பேசுகிறார். ஆண்டவரே, மற்றவர்களை பலப்படுத்த, மற்றவர்களுக்கு ஆதரவா இருக்க ஆண்டவரே என்னை அர்ப்பணித்து நான் ஜெபிக்கிறேன் அப்பா. கிருபை தாங்கட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பசியுற்றோர்க்கும் பிணியாளிகளுக்கும் நிறைந்து தமை மறந்து இயேசு பணிந்து திரிந்தனர். தாசரே தரணிய இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசரே தரணிய இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். இயேசுவை கூறுவோம், அவரை காண்பிப்போம், மகிருணிக்குவோம், வெளிச்சம் வீசுவோம். தேசமாய் இயேசுவை கூறுவோம், அவரை காண்பிப்போம், மகிருணிக்குவோம், வெளிச்சம் வீசுவோம். தாசரே இத்தரணிய அன்ப இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். ஹல்லேலூயா. நம்முடைய நற்கிரியைகள் இயேசுவுக்கு நேராய் மற்றவர்களை திருப்பும். ஹல்லேலூயா. அன்றைக்கு பெப்பையாளை குறித்து ஒரு ஊழியக்காரி, அவள் அநேகருக்கு ஆதரவா இருந்தாள் சொன்னது போல உங்களை குறித்து சொல்லணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க உங்களை குறித்து சொல்லுவாங்களா? நீங்க ஆதரிக்கிறவர்களாய் மாறுவீங்களா? எல்லாமே கஷ்டத்திலிருந்து கொஞ்சத்துல, ஹல்லேலூயா, எல்லாமே நிறைவா இருக்கும் பொழுது ஆதரிக்கணும்னு அவசியமே இல்லை. உங்க கிட்ட இருக்கிற கொஞ்சத்தை நீங்க கொடுக்கும் பொழுது, ஹல்லேலூயா, அதை ஆண்டவர் மிகவும் அன்பாய் பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எங்க அம்மா எப்பவுமே சொல்லுவாங்க, ஒரு வருஷம் நீங்க யூஸ் பண்ணாத பொருள் உங்க வீட்டில் இருந்தது என்றால், ஒரு வருஷம் முழுவதும் அந்த பொருள் நீங்க தொடலை, அந்த சாரியை நீங்க கட்டலை, அந்த சுடிதாரை நீங்க யூஸ் பண்ணலை அப்படின்னா அது உங்களுக்கு தேவையற்ற பொருள். சத்தமே வரலையே. தேவையற்ற பொருள் சொல்லுங்க. தேவையற்ற பொருள், அப்படி அநேக தேவையற்ற பொருள் நம்ம வீட்டில் இருக்கு, இருக்குதா? ஆனால் மனசு தான் இல்லை கொடுக்கறதற்கு. இல்லை உதவும், இல்லை ஒரு நாள் வரும், டைம் வரும், அது யூஸ் ஆகும், யூஸ் ஆகும். இல்லை ஒரு அஞ்சு சாரி எடுத்து இன்றைக்கு உங்களால் கொடுக்க முடியுமா? இந்த கிறிஸ்மஸ்க்கு கொடுக்க முடியுமா? ஒரே ஒரு ஆண்டி தான் சொல்கிறாங்க கொடுக்க முடியும்னு சொல்லி, கொடுக்க முடியுமா? ஹல்லேலூயா. நம்ம ஆதரிக்கணும் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொர்நேலியுவை குறித்து நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 10 திருப்பிக் கொள்ளலாமா? அப்போஸ்தலர் 10:1 வாசிக்கலாம். இத்தாலியா பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்திலே 100 அதிபதியாகிய கொர்நேலி என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். இங்க இத்தாலிய பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்தில் 100 அதிபதி ஆகிய கொர்நேலியு என்ற ஒரு மனுஷன் இருந்தான். கொர்நேலியு யாருன்னு பார்க்கும் பொழுது ஒரு 100 பேருக்கு அவர் அதிபதி. ஹல்லேலூயா. அவர் கீழே 100 பேர் இருந்தாங்க. அந்த 100 பேருக்கு அவர் அதிபதியா இருந்தார். ஆண்டவர் அவ்வளோ உயர்த்தி வைத்திருந்தார் அவர். அவரை குறித்து நம்ம அங்க பார்க்கிறோம், அவரை குறித்து அங்க பார்க்கிறோம், அவர் தேவனுக்கு பயந்தவனும் ஜனங்களுக்கு மிகுந்த தானம் தர்மம் செய்து வந்தான். ஹல்லேலூயா. எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணான். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் எவ்வளவு தூரம் உங்களை உயர்த்தினாலும் ஒன்று மட்டும் ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, நான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருப்பேன். ஹல்லேலூயா. உங்கள் முகத்தை ஒரு நேரமும் கடினமாக்கிறாதீங்க. ஹல்லேலூயா. ஒருவேளை அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தடை செய்தால்
யோசித்து பாருங்க. கணவனுக்கு நல்ல ஒரு வேலை, உயர்ந்த வேலை, நீங்க நல்ல ஒரு உயர்ந்த வேலையில இருக்கலாம், நீங்க நல்ல ஒரு குடும்பத்தில இருந்து வந்திருக்கலாம், ஒருவேளை உங்கள் ஆஸ்திகள் எல்லாம் இல்லாமல் போகுமானால் அது யாருக்குமே பயனற்று போகாதே. ஹாலலூயா. இன்றைக்கு ஒரே ஒரு தீர்மானம், என்னுடைய பாடுகள் எதற்கு மற்றவர்களை ஆதரிக்க, அதே போல என்னுடைய உயர்வுகள் எதற்கு மற்றவர்களை ஆதரிக்க. அன்றைக்கு அந்த ஐஸ்வர்யவான் நம்ம பார்க்கிறோம் இல்லையா, லாசரு என்ற அந்த ஒரு துன்பப்பட்டவன், ஒரு கஷ்டப்பட்டவன், வியாதிப்பட்ட ஒரு லாசரு பசியா இருந்தான், மேஜையில வருகிற அந்த துணிக்கைகளை சாப்பிடலான்னு இருந்தான். ஆனா அதே நேரத்துல ஒரு ஐஸ்வர்யவானை குறித்து நம்ம பார்க்கிறோம், அவன் தினந்தோறும் சம்ரமியமாய் வாழ்ந்து வந்தான், தினந்தோறும் ஒரு நல்ல புது ஆடை அதுல போட்டிருக்கிறது, விலையுயர்ந்த வஸ்திரத்தை தரித்திருந்தான், நல்ல சாப்பாடு. ஆனா வாசல்ல இருக்கிற அந்த லாசருவை அவர் போஷிக்க மறந்தாரு. கடைசியில அவர் பாதாளத்திற்கு போனாரு. லாசருவோ ஆபிரகாமின் அடியில அவர் இளை பாரினார். இன்றைக்கு நம்முடைய முடிவு ரொம்ப முக்கியம் பிரியமானவர்களே. இருக்கும் பொழுது நம்ம உதவி செய்கிறவர்களாய் மாறணும். ஹாலலூயா. நம்முடைய உயர்வு எதற்கு சொல்லுங்க ஆதரிக்கிறவர்களாய், நம்முடைய ஐஸ்வர்யம் எதற்கு மற்றவர்களை ஆதரிக்க. ஹாலலூயா. இன்னும் ஒரே ஒரு காரியத்தை நம்ம வாசித்துட்டு, நம்ம தியானித்துட்டு, நம்ம ஜெபிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளலாம் அப்போஸ்தலர் 3 திருப்பி கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 3:8. அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். ஆமென். 4 நம்ம பார்க்கலாமா? 3 தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கிப்பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாயிலும் கிடைக்குமென்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். ஆமென். இங்க பார்க்கிறோம் பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போறாங்க. போற வழியில ஒருத்தர் அங்க பிச்சை கேட்டுக்கொண்டு இருக்கிறார். அங்க போய் சொல்றாங்க, என்னிடத்துல எது இல்லை, வெள்ளியும் இல்லை, பொண்ணும் இல்லை, ஆனால் என்னிடத்துல இருக்கிறத தரேன்னு சொல்லி அங்கே இயேசுவின் நாமத்தினால நீ எழுந்து நடன்னு சொன்ன மாத்திரத்தில் அவன் எழுந்து நடந்தான். ஹாலலூயா. ஹாலலூயா. நீங்கள் கூட சொல்லலாம், எங்கள் இடத்துல என்ன பொண்ணு இருக்குது, உங்கள் உயர்வு எதற்கு, நீங்கள் ஆசிர்வதிங்க, ஆதரிங்க, கொடுங்கன்னு சொல்கிறீங்க. நானே கஷ்டத்தில் இருக்கேன், நானே போராட்டத்தில் இருக்கேன், எனக்கு என்கிட்ட ஒன்றுமே இல்லையே கொடுக்கறதற்கு அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இங்கே பார்க்குறோம் ஆண்டவர் பேதுருவை 2 பார்க்கும் பொழுது அவர் அக்னினால அவர் அபிஷேகித்தார். ஹாலலூயா. பேதுரு ஒரு பின்மாற்றத்தில் இருந்தவர் தான், ஆண்டவரை மறுதளித்த ஒரு பேதுரு தான். ஹாலலூயா. அவர் துன்பமாய் ஒரு வாழ்க்கை, ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான், ஆனா அபிஷேகம் வரும் பொழுது, ஹாலலூயா, அபிஷேகம் வரும் பொழுது அவர் மற்றவர்களுக்கு ஆசிர்வாதமான ஒரு பாத்திரமாய் மாறுகிறார். ஹாலலூயா. வெள்ளி இல்லை, பொண்ணு இல்லை, உனக்கு உதவி செய்ய, உனக்கு பொருளாதார உதவி செய்ய எனக்கு ஒன்றுமே இல்லை, ஆனா ஆண்டவர் என்னை அபிஷேகித்திருக்கிறார். அந்த அபிஷேகத்தினால அவர் ஒரு வார்த்தை சொன்னார், அந்த 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 சப்பாணி எழுந்து நடந்தான். ஹாலலூயா. ஹாலலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு அபிஷேகத்தை தந்திருக்கிறாரா? அது எதற்கு? மற்றவர்களுக்கு நீங்க பிரயோஜனமாய் மாறுவதற்காக. ஹாலலூயா. உங்களை ஆண்டவர் அபிஷேகிக்க போகிறார். ஹாலலூயா. இன்றைக்கு ஆண்டவர் அவங்களை அபிஷேகிக்க போகிறார், மற்றவர்களுக்கு ஆதரவாய் உங்களை மாற்ற போகிறார். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 10:38 வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 10:38. வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும்
பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் இனமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். ஆமென். அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையினால் கட்டப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் சுற்றி திரிந்தார். ஹாலலூயா. நஸ்ரினாகி இயேசுவை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணியிருந்தார். ஹாலலூயா. அவர் ஆவில நிறைந்தவராய் நன்மை செய்கிறவராய் இன்றைக்கு சுற்றி திரிந்தார். ஹாலலூயா, ஹாலலூயா. ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், அபிஷேகம் வந்தா நான் ஆதரிக்கிறவர்களாய் மாறிட முடியுமா? ஹாலலூயா. இன்னைக்கு அபிஷேகம் வரும் பொழுது நம்முடைய குணம் மாறும். ஹாலலூயா, ஹாலலூயா. நம்ம கொடுக்கிறவர்களாய் மாறுவோம். நம்முடைய வாழ்க்கையில வரங்கள் கிரியை செய்யும், குணமளிக்கும் வல்லமை கிரியை செய்யும், மற்றவர்களுக்கு நம்ம ஆதரவாய் மாற முடியும். ஹாலலூயா. நல்ல சுவாபங்கள். பிரியமானவர்களை ஆதரிக்கணும்னா என்ன வேணும் தெரியுமா? பேசிக்கா மனசு வேணும். இருதயம்தான் ரொம்ப கஷ்டம். கொடுக்கணும், ஆதரிக்கணும், ஒருத்தங்கிட்ட பேசணும், ஒருத்தங்களை அப்ரிஷியேட் பண்ணணும்னா வராது, மனசு. இன்றைக்கு ஆவியானவர் நம்ம வாழ்க்கையில் வரும் பொழுது இருதயத்தின் சகல காரியங்களை, சகல கேடுகளை திருக்குள்ளதாக இருக்கிறதுன்னு பார்க்குறோம். அந்த இருதயம் எல்லாவற்றையும் அவர் சுத்திகரித்து நம்முடைய குணத்தை மாற்ற போகிறார். ஹாலலூயா, ஹாலலூயா. ஆட்டோமேட்டிக்காக ஒருத்தரை பார்த்தா இவங்களுக்கு நம்ம ஜெபிக்கணும், இவங்களத்தை பார்த்தா இவங்களிடத்துல நம்ம போய் விசாரிக்கணும், இவங்களிடத்துல பார்த்து ஒரு வார்த்தை சொல்லணும் என்ற அந்த அபிஷேகத்தை ஆண்டவர் உங்களுக்கு ஊற்றுவார். ஹாலலூயா, ஹாலலூயா. 2 கொரிந்தியர் 7 அதிகாரத்துக்கு திருப்பி கொள்ளுங்களேன். ஒரு அருமையான ஒரு வசனம். 2 கொரிந்தியர் 7:5-6 எப்படி என்றால், நாங்கள் மக்கதோனியா நாட்டிலே வந்தபோது எங்கள் சரீரத்திற்கு இளைப்பாறுதல் ஒன்றும் இல்லாமல் எப்பக்கத்திலேயும் உபத்திரவப்பட்டோம். புறம்பே போராட்டங்களும் உள்ளே பயங்களும் இருந்தன. ஒரே போராட்டம், போராட்டம், பயங்கள் இருந்தது. எல்லா பக்கத்திலும் உபத்திரப்பட்டோம்னு சொல்றாங்க. தொடர்ந்து வாசிங்க. ஆகிலும் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் தீத்து வந்ததினாலே எங்களுக்கு ஆறுதல் செய்தார். அவன் வந்ததினாலே மாத்திரம். 6 வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போறீங்க. அநேகர் வசனத்தை வாசிக்கும் பொழுது என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? டிவியை பார்த்துட்டு இருக்கீங்க. உங்கள் பைபிளை திறந்து பாருங்களேன். அந்த 6 வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். ஆகிலும் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் தீத்து வந்ததினாலே எங்களுக்கு ஆறுதல் செய்தார். தீத்து வந்ததுனால அங்கே என்ன நடக்கிறது? ஆறுதல் நடக்கிறது. ஹாலலூயா. நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம்னா அங்கே ஒரு ஆறுதல் நடக்கணும். ஹாலலூயா. ஒரு சமயம் ஒரு யூடியூப்பில் ஒரு சின்ன ஜோக்கு பார்த்தேன். ஒரு சகோதரி சொல்கிறாங்க, வரும்பொழுது மருமக நல்லா லட்டு மாதிரி தான் வரா, ஆனால் வந்து குடும்பத்தை பூந்தியாக்கிறா அப்படின்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட சாட்சி இருக்கக்கூடாது. இங்கே எவ்வளோ அருமையான ஒரு சாட்சி கொடுக்குறாங்க இல்லையா? தீத்து வந்ததினாலே ஆறுதலில் வந்தது. ஹாலலூயா. தீத்து வந்ததினாலே எங்களுக்கு ஆறுதல் செய்தார். இன்றைக்கு நீங்கள் ஆறுதல் செய்கிறவர்களாக எப்படி மாறணும்? தேற்றவாளனாகிய அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வருவார். ஆனால் சொல்லுங்கள், ஆண்டவர் நமக்குள் வருவார். ஆனால் ஆண்டவர் நம்மை மற்றவர்களுக்கு ஆறுதல் செய்கிறவர்களாக, மற்றவர்களுக்கு தயவு செய்கிறவர்களாக, மற்றவர்களை ஆதரிக்கிறவர்களாய் நம்ம மாறப்போகிறோம். ஹாலலூயா. யோசேப்பை குறித்து நான் சொன்னேன் இல்லையா, அவன் கனி தரும் செடி என்று தன்னுடைய தகப்பனார் அவங்களுக்கு ஒரு சாட்சியை கொடுக்கிறார். தொடர்ந்து அந்த வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 49:22 யோசேப்பு கனிதரும் செடி, கனிதரும் செடி. அவன் நீரூற்றண்டையிலே கனிதரும் செடி, அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி. அவன் கொடிகள் சுவரின் மேல் படரும், அவன் கொடிகள் சுவரின் மேல் படரும். யோசேப்பு கனிதரும் செடி. ஏன் தெரியுமா அவன் கனிதரும் செடியா இருந்தான்? அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி. ஹாலலூயா. அவனுடைய வேர்கள் எங்க இருக்கிறது? நீரூற்றண்டை இருக்கிறது. நீரூற்று, அது பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாய் இருக்கிறது. ஹாலலூயா. சங்கீதம் 1:3 சொல்வீங்களா? அவன் நீர்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுறுதா இருக்கிற மரத்தை போல் இருப்பான். எத்தனை பேருக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் வேணும்? என்னுடைய கால்கள் நீர்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு என்னுடைய காலத்தில் அந்தந்த சீசனுக்கு
அந்தந்த கனிகள், அந்தந்த நேரத்துல வரவேண்டிய ஆசீர்வாதங்கள் நான் வெளிப்படுத்தணும். ஹாலலூயா. நான் கனியை தந்து இளையுறுதாதிருக்கிற மரத்தை போல மற்றவர்களுக்கு ஆதரவாய் மாறப்போகிறேன். எப்பொழுது தெரியுமா? ஆவியானவர் எனக்குள் வரும் பொழுது. ஹாலலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆவியானவர் எனக்குள் வரும் பொழுது நான் கனி தரும் செடி. சொல்லுங்க, நான் கனி தரும் செடியாய் நான் மாறுவேன். சொல்லுங்க, உங்க பேரை சொல்லுங்க. நான் கனி தரும் செடி. ட்ரினிட்டா, கனி தரும் செடி. எஸ்தர், நீங்க கனி தரும் செடியாய் மாற போறீங்க. ஹாலலூயா. எப்பொழுது நீரூற்றண்டையில நாட்டப்பட்டு இருக்கும் பொழுது. ஹாலலூயா. பெப்பையாளை குறித்து பார்க்கிறோம். அவள் ஊழியக்காரியாகிய ஒரு பெப்பையாளை நாம பார்க்கிறோம். ஒரு ஊழியக்காரிக்கு என்ன முக்கியமான ஒரு குவாலிஃபிகேஷன் தெரியுமா? சொல்லுங்க. அநேக குவாலிஃபிகேஷன் இருக்கு, ஆனால் அதில் ரொம்ப முக்கியமானது என்ன தெரியுமா? ஆதி திருச்சபையில் அவங்க ஏழு ஊழியர்களை பிரித்தெடுத்தாங்க இல்லையா? ஏழு ஊழியர்களை அவங்க பிரித்தெடுத்தாங்க. உங்க முகங்கள்லாம் பார்க்கும் பொழுது எங்க, எப்போ, எதுக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. எடுத்து வாசிங்க. அப்போஸ்தலர் 6:3. ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற ஏழு பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். ரெண்டு காரியம், பரிசுத்த ஆவியும் ஞானமும். அங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச வேர்ட் என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியும் ஞானமும் பெற்று இல்லை, நிறைந்து. ஹாலலூயா, ஹாலலூயா. ஆவியில எப்பொழுதும் நிறைந்திருக்கும் பொழுது நம்ம மற்றவர்களுக்கு ஆதரவா இருக்க முடியும். இன்றைக்கு அந்த ஆவியின் நிறைவு எத்தனை பேருக்கு தேவை? ஹாலலூயா. நீரூற்றண்டையில நாட்டப்பட்ட கனிதரும் செடியாய் எத்தனை பேர் மாற போறீங்க? கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். எழுந்து நிற்கலாமா? உங்க இடத்துல எழுந்து நில்லுங்க. ஹாலலூயா. கண்களை மூடி, எல்லாரும் கண்களை மூடி. ஆண்டவரே, இந்த அக்னி அபிஷேக முகாமுக்கு நான் எனக்குள் வருவதாக, எனக்குள் வருவதாக. சொல்லுங்க, எனக்குள் வருவதாக. நான் கனி தரும் செடியாய், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு ஒரு மகளாய், ஒரு தாயாய் நான் மாறணும். அப்பா, நான் என் குடும்பம், என்னுடைய தேவைகள், என்னுடைய சர்க்கிள் என்று சொன்ன அந்த வாழ்க்கை போதும் ஆண்டவரே. யோசேப்பின் அபிஷேகத்தினால, ஹாலலூயா. யோசேப்பின் அபிஷேகம் உங்களிடத்துல வருவதாக. வாய்களை திறந்து சொல்லுங்க. ஆண்டவரே, என்னை நிரப்புவீராக. நிரம்பி வழிகிற அபிஷேகம், ஞானத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிறைந்து. சொல்லுங்க, என்னை நிரப்புங்கப்பா, என்னை நிரப்புங்கப்பா. நான் காலியா இருக்கிறேன். நான் எப்படி கொடுக்க முடியும்? என்னுடைய பாத்திரம் காலியா இருக்கிறது, பாதியில் நிக்கிறது. நான் எப்படி கொடுக்க முடியும்? ஒரு நிரம்பி வழிகிற அபிஷேகத்தினால உங்களை நிரப்ப போகிறார். வாய்களை விரிவாய் திறங்க. ஆண்டவரே, என்னை நிரப்புங்கப்பா, அபிஷேகத்தினால நிரப்புங்க. மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு பாத்திரமாக நிரப்புங்க. என்னை பாத்திரமாக நிரப்புங்க, பிரயோஜனம் உள்ள பாத்திரம். ஹாலலூயா, ஹாலலூயா. கர்த்தருக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரம், ஊழியத்திற்கு பிரயோஜனமுள்ள பாத்திரம், கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு பிரயோஜனமுள்ள பாத்திரம். ஹாலலூயா. என் குடும்பத்திற்கு நான் பிரயோஜனமுள்ள பாத்திரமாக நிரப்புங்கப்பா. ரீகா சந்தா ரபா கபா. உம்முடைய நீரூற்று எங்களுடைய பாத்திரத்துல ஊற்றப்படுவதாக, ஊற்றப்படுவதாக. அப்பா, என்னை கடி கொடுக்கிற ஒரு மரமாக, செடியாக மாறுவதாக. ஹாலலூயா. கனி கொடுக்கும் மரம் நானே, நாள்தோறும் கனி கொடுப்பேன். கனி கொடுக்கும் மரம் நானே, நாள்தோறும் கனி கொடுப்பேன். இலைகள் உதிர்வதில்லை, கனிகள் கெடுவதில்லை. இலைகள் உதிர்வதில்லை, கனிகள் கெடுவதில்லை. விருந்தும் மருந்தும் நானே, சபைக்கு விருந்தும் மருந்தும் நானே. எனக்குள்ளே ஜீவமூற்று அது வற்றாது ஒரு நாளும்.
எனக்குள்ள ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும். ஹல்லேலூயா. எனக்குள்ள ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ள ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும். காணி கொடுக்கும் மரம் நானே நாள்தோறும் காணி கொடுப்பேன். காணி கொடுக்கும் மரம் நானே நாள்தோறும் காணி கொடுப்பேன். இலைகள் உதிர்வதில்லை, காணிகள் கெடுவதில்லை. என் இலைகள் உதிர்வதில்லை, காணிகள் கெடுவதில்லை. விருந்தும் மருந்தும் நானே சபைக்கு, விருந்தும் மருந்தும் நானே, விருந்தும் மருந்தும் நானே சபைக்கு, விருந்தும் மருந்தும் நானே. எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும். ஜீவ ஊற்று வற்றாது, ஜீவ தண்ணி இறங்கி வருவதாக, ஒவ்வொரு பாத்திரத்தும் நிரப்புவதாக. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாள். ஆவியில நிரம்பி ஜெபிங், ஆண்டவரே என்னை ஒரு வற்றாத ஊற்றாக, ஊற்றண்டையில நாட்டப்பட்ட செடியாக, என்னை கனி தரும் செடியாக, ஒரு யோசேப்பாக, என் குடும்பத்திற்கு ஒரு யோசேப்பாக, என்னை ஆதரிக்கிறவளாக, ஆதரிக்கிற ஒரு கையுடையவளாக, ஆதரிக்கிற நாவை உடையவளாக, ஆதரிக்கிற வார்த்தைகள் உங்கள் வாயிலிருந்து புறப்படுவதாக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்களை ஆதரிக்கிறவளாய் மாற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் பாடுகள் மத்தியில நீர் எவ்வளவு தூரம் எங்களை உயர்த்தினாலும் எல்லாவற்றிலும் உமக்கு பிரயோஜனம் உள்ளவளாய், உம்முடைய அன்பை பகிர்ந்து கொள்கிறவளாய் என்னை மாற்றுங்கப்பா. என்னுடைய கடினமான இருதயத்தெல்லாம் மாற்றிருங்க, கடினமான முகங்களெல்லாம் மாற்றிருங்க, கடினமான சொற்களை மாற்றிருங்க. சொல்லுங்க, கடினமான சொற்கள் வேண்டாம், கடினமான முகம் வேண்டாம், கடினமான நெற்றி வேண்டாம். அப்பா ஆண்டவரே ஆதரிக்கிற ஒரு ஸ்திரீயாய், ஆதரிக்கிற ஒரு தாயாய் என்னை மாற்றுங்கப்பா. எங்களோடு இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். ஆவியானவரே உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.